வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் தர்ஷா. அமெரிக்காவோ பிரிட்டனோ எமது எல்லைக்கு அருகே ஏவுகணைகளை நிறுவ நினைத்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளது ரஷ்யா. ரஷ்ய வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுகிய தூர மற்றும் நடுத்தர தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளை எமது எல்லைக்கு அருகே நிறுவும் திட்டம் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இருப்பதாக தெரிகிறது. அப்படி செய்வது தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தும். அதை தடுப்பதற்கு நாம் இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தயங்க மாட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் பிரிட்டனும் ரஷ்யாவின் எல்லைக்கு அருகே எந்த இடத்தில் ஏவுகணைகளை நிறுவ திட்டமிடுகிறார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை. ரஷ்ய எல்லையருகே இப்போது அதிக பதட்டத்துடன் உள்ள இடம் உக்ரைன் தான். அமெரிக்காவையும் நேட்டோ கூட்டமைப்பையும் தமது நாட்டுக்குள் வருமாறு அழைப்பும் விடுத்துள்ளது உக்ரைன். உக்ரைன் எல்லையருகே ரஷ்யா தமது படைகளை குவித்தும் உள்ளது. இதனால் அமெரிக்காவோ பிரிட்டனோ ரஷ்ய எல்லைக்கு அருகே இன்றைய தேதியில் ஏவுகணைகளை நிறுவுவது என்றால் அது உக்ரைனில் தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்காவோ நேட்டோவோ தமது படைகளை உக்ரைனுக்கு அனுப்பப் போவதாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் இரு தரப்புமே தமது படைகளை உக்ரைனுக்கு அனுப்பப் போவதாக உறுதியளித்துள்ளார்கள் என்று உக்ரைன் அறிவித்துள்ளது. இப்போது திடீரென ரஷ்யா தமது எல்லைக்கு அருகே ஏவுகணைகளை அமைப்பது பற்றி கூறுகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. அந்த காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்க ஏவுகணைகள் ஏற்கனவே உக்ரைனுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டன என்கிறார்கள் உளவுத்துறை வட்டாரங்களில். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்டோஸ்டேன் துருக்கி பாதுகாப்பு அமைச்சருடன் தொலைபேசியில் பேசியது பற்றி பரபரப்பு மீடியாவில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த தொலைபேசி உரையாடல் முடிந்தபின் அதிகாலை நேரத்தில் அமெரிக்க விமானப்படையின் C-130J ரக போக்குவரத்து விமானம் ஒன்று ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க விமானத்தளத்தில் இருந்து புறப்பட்டு உக்ரைனின் கியூப் விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்பதையும் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அந்த விமானத்தில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டவை என்ன என்ற தகவல் ஏதும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அது பற்றி உக்ரைனோ அமெரிக்காவோ இதுவரை வாய் திறக்கவில்லை. அந்த விஷயம் மூடு மந்திரமாகவே உள்ளது. இன்று திங்கட்கிழமை April 5 அதிகாலை மற்றொரு அமெரிக்க விமானம் உக்ரைனுக்கு சென்று இறங்கியது. விமான நகர்வுகளை காட்டும் பதிவுகளில் இருந்து இந்த விமானம் அமெரிக்க விமானப்படையின் Boeing C-17 ரக போக்குவரத்து விமானம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். விமானத்தின் பதிவு எண் 950107. ஸ்பெயின் நாட்டில் இருந்து இந்த விமானம் உக்ரைனுக்கு சென்று இறங்கியது. ஆனால் அது புறப்பட்ட இடம் ஸ்பெயின் அல்ல. அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு இடையே ஸ்பெயினில் இறங்கி எரிபொருள் நிரப்பிக் கொண்டு உக்ரைனில் சென்று தரையிறங்கியது அந்த விமானம். அதில் போய் இறங்கியது என்ன என்ற விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை. விமானத்தில் போய் இறங்கிய பொருட்கள் பற்றி ரகசியம் காக்கப்படுவதால் அவை இராணுவம் தொடர்பான பொருட்கள் என்று ஊகிக்கலாம். இன்று அதிகாலை இந்த விமானம் இறங்கி சுமார் 4 மணி நேரத்தின் பின் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தான் அமெரிக்காவும் பிரிட்டனும் ரஷ்ய எல்லை அருகே ஏவுகணை அமைப்பது பற்றி குறிப்பிட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க தயாரிப்பு குறுகிய தொலைவு மற்றும் நடுத்தர தொலைவு ஏவுகணைகளையும் ஏவுகணை ஏவிகளையும் C-130J மற்றும் C-17 ரக போக்குவரத்து விமானங்களில் ஏற்ற முடியும். இந்த இரண்டு விவகாரங்களையும் தொடர்பு படுத்தி பார்த்தால் அமெரிக்க ஏவுகணைகள் உக்ரைன் போய் இறங்கிவிட்டது என்ற தோற்றம் ஏற்படுகிறது. பிரிட்டன் பற்றியும் ரஷ்ய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிட்டனின் ஏவுகணைகள் ரஷ்ய எல்லையருகே எங்கே கொண்டு செல்லப்படுகின்றன என்ற தகவல் ஏதும் வெளியாகவில்லை. ஏதோ தகவல் கிடைக்காமல் ரஷ்ய அறிக்கை விடாது என்று எடுத்துக்கொண்டால் பிரிட்டிஷ் ஏவுகணைகளை உக்ரைன் வரை போய் சேர்ந்திருக்கலாம், அல்லது உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கலாம். மொத்தத்தில் உக்ரைன் எல்லைக்கு வெளியே ரஷ்யா இராணுவ சாதனங்களை கொண்டு போய் குவிப்பது போல உக்ரைன் எல்லைக்கு உள்ளேயே நடைபெறுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்.